Hello guys, welcome back to my channel. நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ராஜ் சோலோ ட்ராவலர். ராஜ் சோலோ ட்ராவலர் தமிழில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இப்போ தான் வந்துட்ருக்கு. இதேமாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதேமாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நிறையா போடுவேன். அதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, வீடியோவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், பக்கங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நிறையா வரும். நான் போடுற வீடியோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொடைக்கானலோட பட்ஜெட் ரைடு. பட்ஜெட் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு கொடைக்கானல். கொடைக்கானலுக்கு இங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 338 கிலோமீட்டர் தான் வருது இங்கேருந்து கிருஷ்ணகிரிக்கு. அப் அண்ட் டவுனோடு சேர்த்துனா எங்களுக்கு எல்லாமே ஏறத்தாலும் 900 கிலோமீட்டர் பக்கம் வந்துருச்சு, 900 கிலோமீட்டர் வந்துருச்சு எங்களுக்கு. போயிட்டு வர்றது அங்கே கொஞ்சம் அங்கங்கே எங்கே பார்த்துட்டு வர்றது இதெல்லாமே 900 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நாங்கள் அங்கே டென்ட்டு புக் பண்ணியிருந்தோம். மெயினாக அதை பற்றி தான் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ எனக்கு அதோட பட்ஜெட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சாரி ப்ரோ, உங்களோட ரிக்வஸ்ட்டுக்காக நான் வீடியோ போடலான்னு இருந்தேன், ஆனால் அங்கே வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைனால கொஞ்ச நாள் டைம் தள்ளி போயிடுச்சு. சாரி ப்ரோ, மன்னிச்சுக்கோங்க. ஸோ சாரி. சரி, பேக் டு டைட்டில். நம்ம கொடைக்கானலோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா பெட்ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு 2200 ருபீஸ் ஆச்சு. என்னோடய வண்டி எஃப்செட் சைன்ஸ் ப்ராக்கெட் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதனால போயிட்டு வரதுனால அங்கங்கே போகிறதுனால எனக்கு செயின் லூப் பண்ண முடியல. ரெண்டாவது ஆயில் தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ செயின் தான் சைன்ஸ் ப்ராக்கெட் போயிடுச்சு, அது வேறு என்ன செயின் லூப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிகிட்ருந்தேன். இங்கேருந்து கிளம்பும் போதே எனக்கு சரியாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு நிறையா. என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் பேட்டரி காலி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பேட்டரி டெட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டுக்கா வேறு செலவுகளும் நிறையா வந்துடுச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஃபண்ட் எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு கொஞ்சம் நிறையா செலவாயிடுச்சு. இருந்தாலும் நான் இந்த பட்ஜெட்டுக்கான இந்த வீடியோக்கான பட்ஜெட்டை மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எனக்கு மொத்தம் நான் போயிட்டு வர்றதுக்கு டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர்ஸு, 950 கிலோமீட்டர்ஸ். 950 கிலோமீட்டர்ஸ்க்கு 2200 ருபீஸ் ஆச்சு. 2200 ருபீஸ், சாரி 200 ருபீஸ் ஆயிடுச்சு. 200 ருபீஸ் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறமேட்டுக்கா அங்கே டென்ட்டு கேம்ப்பு, அது பார்த்திங்கன்னா ஜீப் சவாரி டென்ட்டு எல்லாமே சேர்த்து எனக்கு 2000 ருபீஸு. அவங்க என்னன்றாங்கன்னா அங்கே மட் ஹவுஸ் இருக்குது, ட்ரீ ஹவுஸ் இருக்குன்னாங்க. மட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா பர் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா 4000 நாங்கள், ட்ரீ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பர் கப்புள் 5000 நாங்கள். அதே ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம்னா அது நம்மளுக்கு கம்மியாக பண்ணி தரதாக சொன்னாங்க. அது எவ்வளோன்னு தெரில. அவங்களோட காண்டாக்டு டீட்டெயில்ஸு எல்லாமே நான் கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. உங்களை நீங்கள் யாராச்சும் போகிற மாதிரி இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன் டைம் ஃபுட்டு, மார்னிங் டீ, அப்புறமேட்டுக்கா ட்ரெக்கிங்கு, அப்புறம் நைட்டு ஃபயர் கேம்ப்பு, நைட்டு டின்னரு, இது எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க. அதெல்லாமே கொடுத்துட்றாங்க. பாபிக்யூ சிக்கனு இது எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் டென்ட்டும் அவங்களது. அப்புறம் ஜீப் சவாரிக்கு கொஞ்சம் தூரம்னா நிறையாவே நல்லாவே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு எனக்கு. அது நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. டென்ட் ஹவுஸும் சரி அந்த ஜீப் சவாரியும் சரி, நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம்லான்ற ஒரு டவுட்டில் இருந்தேன். இருந்தாலும் நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்னால நம்ம கனவு பல நாள் கனவு நினைவாச்சு. இப்போ அவங்களோட சேர்ந்தால் லடாக் ட்ரிப்பும் பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ அதனால் பட்ஜெட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இயரில் எல்லோரும் கிளம்புற மாதிரி பிளானு. ஓகே கைஸ், அது அப்புறம் பார்த்தீங்களா இப்போ இதுக்கு வரலாம். எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ போகுது. அப்புறம் இதில் எங்களுக்கு அது 2000, அப்புறம் பெட்ரோல் ஒரு 2200 ருபீஸ் ஆச்சு, மொத்தம் 4000. அப்புறமேட்டுக்கா எங்களோட வழியில் நடந்த அங்கங்கே டிஃபன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 500 ஆயிடுச்சு. நாங்கள் அங்கங்கே பண்ணந்து சாப்பிட்டது, அப்புறமேட்டுக்கா வழிச்செலவு இதெல்லாமே சேர்த்து எனக்கு 4500 ருபீஸ் ஆச்சு. 4700 ஆயிடுச்சு. சரி கைஸ், மாற்றி சொல்லிட்டேன். 4700 ருபீஸ் ஆச்சு. நான் இவ்வளோதான் ஆச்சு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கும். அப்புறம் அந்த ஜீப் சவாரியில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க. எதுக்குன்னா நான் இவ்வளோ தூரம் சுற்றி கூப்பிட்டு போய் காமிச்சேன், நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன், எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதிகமாகலாம் கேட்கல. அவங்க 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அது கொடுத்தோங்க. அதுவும்
அது நாங்கள் எல்லாருமே கொடுத்தோம். அவர் எங்களுக்கு நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நாங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சார். இந்த ரூட்டில் ஓடுங்க, அந்த ரூட்டில் ஓடுங்க, அவங்க காமர்சியத்துலேயே ரெண்டு ரூட்டு இந்த மாதிரி பிரியும், அதில் நீங்கள் எதில் போகணுன்னு கேட்டு அவங்க அதில் தான் கூப்பிட்டு போவாங்க. அது இன்னும் எனக்கு நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் விடுங்க, இதில் விடுங்க, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நல்லா பண்ணி நல்லா ஜாலியாக இருந்துங்க. அவரும் செம்ம ஜாலியாக காமெடி பண்ணார், நல்லா பண்ணார், எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணார், கூட எங்களுக்கு ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாகவே பழகிட்டார். நல்லா அவரோட லவ் ஸ்டோரி எல்லாமே, ஃபேமிலி ஸ்டோரி எல்லாமே சொல்லி அவரோட வாழ்க்கை இதை எல்லாமே சொன்னார். நல்லா இருந்துச்சு, அது எல்லாமே ஒரு அனுபவமாக எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா பண்ணிகிட்ருந்தோம். அப்புறமேட்டுக்கு அங்கேருந்து ஈவினிங், இன்றைக்கி ஈவினிங் 7:00 போய் என்ட்ரி ஆனுங்கன்னா நான் டுமாரோ மார்னிங் ஒரு 11 அந்த மாதிரி செக் அவுட் பண்ணுங்க. அங்கேருந்து பண்ணிவிட்டு அங்கேருந்து கொடைக்கானல் ஏறணுங்க. அது யாருக்கும் நாங்கள் வீடியோவாக எடுத்து போடல, ஏன்னா அது ஃபுல்லாக மழை. நாங்கள் போன டைமில் ஃபுல் மழை ரெயின், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் ஜி, இதுதான் கைஸ் நம்மளோட பட்ஜெட்டு, 4700 ரூபீஸ். 4700 ரூபீஸ் இவ்வளோ தான் ஆச்சு எங்களுக்கு. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சுனா இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் நல்லா தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் ஆனாலும் நீங்கள் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். சாரி கைஸ், நம்மளோட சேனலில் பட்ஜெட் வீடியோ அப்படின்னு போட்டதே இல்லை. ஸோ நம்ம ஃப்ரெண்டு அவர் கேட்டார், ஃப்ரெண்டுனா நம்ம சேனல் மெம்பர், அவர் கேட்டார் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவர், அதனால் போட்டோம். ஓகே கைஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரும். ஓகே கைஸ், தேங்க்ஸ். நம்ம சேனல் பட்ஜெட் வீடியோ இதோட எண்டு பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னடா பின்னாடியெல்லாம் மரமாக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் நெக்ஸ்ட்டு இப்போது ஆந்திராவில் ஆந்திரா பார்டரில் இருக்கும் போது எடுத்துகிற வீடியோ இது, பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். கொஞ்சம் அதை பெண்டிங்கில் வச்சிட்ருக்கேன், ஒர்க்கு அவசரம் அதெல்லாம் பெண்டிங்கில் வச்சிட்ருக்கேன், எடுத்து போடுவேன். நம்ம நிறையா பழைய பொருளுங்க, பழைய அரண்மனை கோட்டை இந்த மாதிரியும் போடுவோம், ட்ராவலாகவும் பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் அவ்வளோதான் கைஸ். ஓகே பாய்.